பொதுவாக தீபாவளினாலே புது படங்கள் ரிலீஸ் ஆகும், குடும்ப குடும்பமாக வந்து தியேட்டருக்கு போய் படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் இந்த வருட தீபாவளிக்கு பிகில், கைதி இந்த இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில் இந்த இரண்டு படங்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திடும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கான ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக புக்கிங்கும் ஆகியிருக்கு. இப்போ தமிழக அரசு புதுசாக ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க, எந்த ஒரு புது படங்களுக்கும் ஸ்பெஷல் ஷோ கிடையாதுன்னு சொல்லிட்டு தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அலர்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா ஸ்பெஷல் ஷோவும் கட் ஆகியிருக்குன்னு சொல்லி ஆகணும். இதை மீறி யாராவது வந்து திரையரங்கில் ஸ்பெஷல் ஷோ வந்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த திரையரங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிகில் பட நிறுவன தரப்புலேருந்து எனக்கு எந்த ஸ்பெஷல் ஷோவும் கேட்டு எங்கள் கிட்டே வரல அப்படின்றதையும் கடம்பூர் ராஜு அவர்கள் இதில் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, ஆல்ரெடி வந்து ஸ்பெஷல் ஷோக்கு புக் பண்ணி வச்சிருந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சிருக்காங்க. என்னடா ஸ்பெஷல் ஷோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அமைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ வந்து மோஸ்ட்லி வந்து 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி அது போல் வந்து டைமிங்கில் தான் வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தவிர்க்க தான் நாங்கள் இந்த ஸ்பெஷல் ஷோவை கட் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதனால் முன்கூட்டியே ரிசர்வேஷன் செஞ்சு வச்ச ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு சொல்லுவேன். இந்த நியூஸை கேட்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு மிக்சரான மைண்ட் செட் இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, விஜயை வந்து கார்னர் பண்ணுறதுக்காக தான் இது போல் வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அவரோட பட வசூல் வந்து குறைக்கணுன்றதுக்காக தான் இப்படி வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் வந்து பார்த்தோம்னா இது வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுறாங்க, எதனா அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பும் வந்து பேசிக்கப்படுது. இது என்ன உண்மைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனே தெரியாமல் நிலையில் தான் இருக்குது. உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பை.